மரக்காணத்தில் பருவமழை காரணமாக உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் உப்பு உற்பத்தியில் தமிழகத்தில் 2வது இடத்தை பிடிக்கிறது. இங்கு 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் உழைப்பில் ஆண்டுதோறும் 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தியாகிறது. இந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கிய உப்பு உற்பத்தி வேதாரண்யத்தை காட்டிலும் சிறப்பாக இருந்தது. விற்பனையும் அமோகமாக இருந்ததால் உப்பள தொழிலாளர்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் கொரோனா ஊரடங்கு மற்றும் மழை காரணமாக உப்பு உற்பத்தி தடைபட்டது. பாத்திகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் உப்பு உற்பத்தியை தொடர முடியாமல் தொழிலாளர்கள் தவிக்கின்றனர். இதுபோன்ற சமயங்களில் உதவும் விதமாக உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்து அரசு தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே உப்பள தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது.